ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் இனிய சின்னஞ்சிறு உலகத்துக்கு உங்கள் எல்லோரையும் வரவேற்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். கிச்சன் டிப்ஸும் அப்புறம் வீட்டுக்கு தேவையான ஒரு சில டிப்ஸும் பார்க்கலாம். இந்த டிப்ஸில் ஒரு சில டிப்ஸாவது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். வாங்க டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். முதல் டிப்பாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிப்பு சொன்னது வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க தான் நிறைய டிப்ஸு சொல்லியிருந்தாங்க. அந்த டிப்ஸில் வந்து இந்த டிப் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது வந்து நம்ம தீபாவளி சம்மந்தப்பட்ட டிப்ஸு. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தீபாவளி இப்போ தான் முடிஞ்சிருக்கு இல்லைங்களா, அந்த தீபாவளிக்கு நிறைய மத்தாப்பெல்லாம் வாங்கியிருப்போம். இந்த மாதிரி கம்பி மத்தாப்பு வாங்கியிருப்போம். இது வந்து நம்ம யூஸ் பண்ணி முடித்த பின்னாடி இந்த மாதிரி கம்பியாக மருந்தோட கம்பியாக இருக்கும். அந்த மருந்தை வந்து நல்லா தட்டி விட்டுட்டு இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி கழுவிக்கலாம். உப்பு எலுமிச்சம்பழம் போட்டு நான் தேய்ச்சி கழுவிருக்கிறேன். இந்த கழுவுன பின்னாடி பார்த்திங்கன்னா கம்பியாட்டிருக்கும். இது வந்து எஸ்கூக்காட்டு நம்ம பண்ணிக்க போகிறோம். இந்த கம்பியை வேஸ்ட் ஆக்காமல் நமக்கு தேவையான அளவுக்கு கம்பி எடுத்து அதை க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம எஸ்கூக்காக்கிட்ட பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேசாக தான் இருக்கும். இதை வந்து ரெண்டாக வந்து நம்ம ஒரு கம்பி வச்சு நம்ம எஸ்கூக் பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் லேசாக இருக்கும். சின்ன சின்ன பொருட்கள் தான் நம்ம மாட்டி விட்டுக்க முடியும். அதே சமயம் இந்த மாதிரி ரெண்டு கம்பி வச்சு நம்ம வந்து சுற்றி விட்டுட்டு ரெண்டையும் இணைச்சி விட்டுட்டு நம்ம வந்து எஸ்கூக்காட்ட பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் வெயிட் தாங்கும். பார்த்திங்கன்னா கடையில் வாங்குகிற எஸ்கூக் மாதிரியே தான் இருக்கும். இது வந்து நம்ம எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரெண்டு கம்பி வச்சு நான் இணைச்சிட்டு இந்த மாதிரி எஸ்கூக்காட்ட பண்ணியிருக்கிறேன். நமக்காக இந்த டிப்பை வந்து ஷேர் பண்ணுனா அந்த சிஸ்டருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கலாம் அந்த டைமில். அடுத்த டிப்பாக நம்ம என்ன பார்த்துட்டுருக்குறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து தீபாவளிக்கு வந்து நிறைய பலகாரமெல்லாம் போட்டிருப்போம் இல்லைங்களா. அந்த பலகாரம் வந்து அன்னைக்கே தீர்ந்து போயிடாது, எப்போ இருந்தாலும் மிச்சம் இருக்கும். அப்படி மிச்சம் இருக்கிற பலகாரம் வந்து ரொம்ப நாளைக்கு வந்து சிக்கு வாசம் இல்லாமல் அந்த எண்ணெய்க்கக்க வாசம் இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு வெள்ளை துணி எடுத்துக்கலாம். வெள்ளை துணியில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் நான். உப்பு போட்டுட்டு அதை வந்து நல்லா முடிஞ்சு கட்டிக்கலாம். இந்த மாதிரி முடிஞ்சு கட்டிட்டு நம்ம பலகாரத்துக்குள்ளே வச்சுட்டோம் அப்படின்னா பலகாரம் ரொம்ப நாளைக்கு இருந்தால் கூட அந்த சிக்கு வாசம் அப்புறம் அந்த எண்ணெய் கக்க வாசம்லாம் சுத்தமாக இல்லாமல் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம ஃபஸ்ட் டைம் எப்படி போட்டு சாப்பிட்டோமோ அதே மாதிரி தான் லாஸ்ட்டாக தீர்ற வரைக்கும் அதே வாசத்தோடு நல்லா இருக்கும் பலகாரம். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்பை நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பழைய தோசைகள் இருந்துச்சு அப்படின்னா, இல்லை அப்படின்னா ரொம்ப நாள் சுடாமல் வச்சுருந்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட் டைம் சுடும்போது பார்த்திங்கன்னா தோசை ஊற்றும்போது ஒட்டி பிடிச்சிட்டு வராமல் இருக்கும் இல்லைங்களா. அந்த மாதிரி ஒட்டி பிடிக்கிற தோசைகள்லாம் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி நம்ம இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் தோசை சுடுறதுக்கு. ஒரு சின்னதாக காட்டன் துணியாக பார்த்து எடுத்துக்கலாம். காட்டன் துணி வந்து வெள்ளை துணியாக இருந்தால் நல்லாயிருக்கும். அந்த துணியில் வந்து கொஞ்சமாக புளி உள்ள வச்சு நல்லா சுற்றிட்டு இந்த மாதிரி தோசைக்கல்லை தொடச்சி விட்டு தான் தோசை ஊற்ற போகிறோம். கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டு அதை வந்து கல் ஃபுல்லும் ஆகிற மாதிரி நல்லா அப்ளை பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து தோசை ஊற்றிக்க போகிறோம். கல் வந்து நல்லா சூடே இருந்துமே, நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கல் நல்லா சூடே இருந்துமே இந்த மாதிரி புளி வச்சு அந்த துணியில் வந்து நல்லா ஆயில் அப்ளை பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து தோசை விட்டோம் அப்படின்னா தோசை வந்து நல்லா ஒட்டி பிடிக்காமல் நல்லா வரும். வெங்காயத்தை கட் பண்ணி வெங்காயத்தை தேய்ச்சி சுட்டால் கூட நல்லா வரும். அதை காட்டிலும் வெங்காயத்தை காட்டிலும் இந்த மாதிரி புளி வச்சு தேய்ச்சி சுட்டோம் அப்படின்னாலும் ரொம்ப நல்லா வரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுத்த டைம் வந்து எண்ணெய் ஊற்றாமல் வந்து லேசாக அந்த புளியிலேயே தேய்ச்சிக்கிறேன். தேய்ச்சிட்டு ரெண்டாவது தடவை நான் தோசை ஊற்றிக்கிறேன். அதே மாதிரி நம்ம மாவு கரண்டி வந்து ரொம்ப குழி கரண்டியாக இல்லாமல் கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரியான கரண்டியாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து தோசை விடும்போது மாவு வந்து கரண்டியில் ஒட்டிக்கிட்டு ஒட்டிகிட்டு இல்லாமல் நல்லா அகலமாக நம்ம வந்து தோசை சுட்டு எடுக்க முடியும். அடுத்த டிப்பாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நெய் வந்து நம்ம வீட்லேயே ரெடி பண்ணி வச்சுருக்குறோம் அப்படின்னா ரொம்ப நாளைக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கணும் அப்படின்னா, இந்த மாதிரி வெள்ளைத்துண்டு வந்து சின்னதாக வந்து வெள்ளைத்துண்டு உள்ளே போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக அப்படி புதுசாகவே இருக்கும். நம்ம வந்து எண்ணெயெலாம் மில்லில் ஆட்டும்போது பார்த்திங்கன்னா வெள்ளைத்துண்டு போட்டு தான் எண்ணெயெலாம் ஆட்டுவோம். அந்த மாதிரி வந்து நம்ம நெய்லையும் வந்து சின்ன சின்ன பீஸாக வந்து வெள்ளைத்துண்டு போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப நாளைக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி இருக்கும். அடுத்த டிப்பை நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கடைகளில் வந்து ஏதாவது வாங்கணும் அப்படின்னா இந்த மாதிரி கொடுப்பாங்க இல்லைங்களா. நம்ம வந்து ஜுவல்ஸ் எல்லாம் வாங்கணும் அப்படின்னா இந்த மாதிரி கொடுப்பாங்க. அதே சமயம் ஃபேன்சி ஸ்டோரில் வந்து ஏதாவது வாங்கணும் அப்படின்னாலும் இது மாதிரி கிடைக்கும். இதில் வந்து அவங்களோட விளம்பரம் இருக்கும், அவங்களோட பேர் இதெல்லாம் இருக்கும். அதை வந்து நம்ம வெளியில் கொண்டு போகிறதுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கும் இல்லைங்களா. பேர் போட்ட ஒரு கடையோட பேர் போட்டது வந்து அதை வந்து எப்படி ஈஸியாக அழிச்சு எடுக்கலாம் அப்படிங்கிறதான் இப்போ பார்க்க போகிறோம்.
இந்த மாதிரி நெயில் பாலிஷ் ரிமூவர் தான் நான் எடுத்துருக்கிறேன். அதை வந்து ஒரு காட்டனில் கொஞ்சமாக ஒரு ரெண்டு மூணு சொட்டு விட்டுக்கலாம், இல்லை அப்படின்னா காட்டன் துணி இருந்துச்சு அப்படின்னாலும் அதில் வந்து ஒரு ரெண்டு மூணு சொட்டு வாக்கில் விட்டுட்டு அதை வந்து இந்த மாதிரி தேய்ச்சி தொடச்சா போதும், ஈஸியாக போயிடும். பார்த்தீங்கன்னா தெரியும், ஈஸியாக நல்லா தொடச்சி எடுத்தால் போதும், ஈஸியாக வந்துடும். அடுத்த டிப்பாக நம்ம என்ன பார்த்துட்ருக்குறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி சுடிதாரோட ஃபேண்ட்டாக இருக்கலாம், அதே சமயம் ட்ராக் சூட்டாக இருக்கலாம், இல்லை அப்படின்னா குழந்தைங்களோட கவுனாக இருக்கலாம். இதுலலாம் பார்த்தீங்கன்னா அந்த நாட்டு வந்து சில டைம் உள்ளே போயிடும். நம்ம வந்து ஒரு சைடு தெரியாமல் இழுத்துட்டோம் அப்படின்னா ஒரு சைடு வந்து உள்ளே போயிடும், ஒரு சைடு வந்து நீளமாக இருக்கும். அது வந்து ஈஸியாக அதை எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். நம்ம வந்து வீட்டில் வந்து இப்படி உள்ளே போயிடுச்சு ஈஸியாக எடுக்கணும் அப்படின்னா பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மதிகோதி எடுத்துக்கலாம். மதிகோதி வந்து எல்லாத்து வீட்லேயும் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மதிகோதி எடுத்து ஒரு சைடாக வந்து அந்த நாட் வந்து கட்டிக்கிட்டோம் அப்படின்னா இன்னொரு சைடு வந்து இந்த மாதிரி உள்ளே விட்டு இந்த மாதிரி இழுத்தோம் அப்படின்னா ஈஸியாக வந்து ஒரு 10 செகண்ட் நம்ம எடுத்துடலாம்னு கூட சொல்லலாம். அந்தளவுக்கு ரொம்ப ஈஸி. அதே சமயம் நம்ம வந்து உள்ளே விடும்போது அந்த கூர்மையான பகுதி வந்து துணியை கிழிச்சிடாமையும் பார்த்துக்கணும். பார்த்திங்கன்னா ஈஸியாக எடுத்தாச்சு. ரொம்ப ஈஸியாக எடுத்துட முடியும் நம்மளால். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம இழுக்கும்போது வந்து பாதி உள்ளே போயிடும், பாதினா கொஞ்சந்தான் இருக்கும், நமக்கே தெரியும் இது கொஞ்சந்தானே, வேகமாக நம்ம கையிலே எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டே இருப்போம். ரொம்ப நேரம் ஆனாலும் எடுக்க முடியாது. அப்படி எடுக்க முடியல அப்படின்னாலும் பார்த்திங்கன்னா சுத்தமாக உருகிய வெளியே எடுத்துட்டு அதை வந்து இந்த மாதிரி பின்னுக்கு நம்ம கையில் இருந்துச்சு அப்படின்னா, இது வந்து ரெண்டாவது மெத்தேடு, இது எது வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம். பின்னுக்கு இருந்துச்சு அப்படின்னா அதில் வந்து அதை வந்து ஒரு சைடில் மாட்டி விட்டுக்கலாம். மாட்டி விட்டு இந்த மாதிரி மொதல் காமிச்ச மாதிரியே தான் நம்ம வந்து உள்ளே தள்ளி தள்ளி இந்த மாதிரி இழுத்தோம் அப்படின்னா ஈஸியாக எடுக்க முடியும். பார்த்திங்கன்னா தெரியும் ரொம்ப ஈஸியாக வந்துடும். அடுத்த டிப்பை நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நம்ம சேரீ கட்டும்போது பின் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த பின் பண்ணுற இடத்துல வந்து சில டைம் சில நாள் ஆக ஆக வந்து அந்த இடத்துல கிழிஞ்சு போகிற மாதிரி இருக்கும். இல்லை அப்படின்னா குழந்தைங்கள நம்ம வச்சுருக்குறோம் அப்படின்னா அவங்க வந்து இழுக்கிறப்போ செய்கிறப்போ பார்த்திங்கன்னா அது கிழிஞ்சு போகிற மாதிரி இருக்கும், நஞ்சு போய் கிழிஞ்சு போகிற மாதிரி ஆயிரும். அப்படி இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறக்காக வந்து என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேரீ பின் பண்ணுற ஊக்கை வந்து எடுத்துக்கலாம். ஊக்கில் வந்து இந்த மாதிரி சின்னதாக பாசி இருந்துச்சு அப்படின்னா உள்ளே ஃபஸ்ட் ஒரு பாசி வந்து கோர்த்து விட்டுக்கலாம். கோர்த்து விட்டுட்டு பார்த்திங்கன்னா எண்ணெய் இழுத்தாலுமே வந்து அந்த இடத்துல எதுவுமே ஆகாது. நம்ம வந்து பாசி கோர்த்து விட்டுருக்குறோம் அப்படிங்கிறனால பார்த்திங்கன்னா இழுக்கும்போது செய்யும்போது வந்து பின்னு வந்து சேரீயில் போய் மாட்டாமல் சிக்காமல் இருக்கும், அப்போ வந்து சேரீக்கு எதுவுமே ஆகாது. இப்போ வந்து நான் பின்னு லாக் பண்ணுற டைம்லேயும் பார்த்திங்கன்னா ஒரு பாசி உள்ளே போட்டுட்டு லாக் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா எவ்வளோ நேரம் நம்ம சேரீ கட்டியிருந்தாலும் சரி, எந்த சேரீயாக இருந்தாலும், சில்க் சேரீயாக இருந்தாலும், எவ்வளோ லேசான சேரீயாக இருந்தாலும், எப்படி சேரீயாக இருந்தாலும் பார்த்திங்கன்னா எதுவும் ஆகாது. அதே சமயம் இது வரைக்கும் பார்த்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. நீ அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய் சொல்லிக்கிறது நான் சுதா செல்லமுத்து. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.